ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஷன். இன்னும் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வரைக்கும் ப்ரொப்போஸ் பண்ணாத யூனிக்கான முறையில் அஞ்சு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் ப்ரொப்போசல். மைக்குன்னு சொல்லப்போகிற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து எப்படி ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு வீடியோ பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு போயிட்டு நேரத்தில் ஆர்ட் வரைஞ்சி அவளை ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அது வந்து 30 feet அளவுக்கு ஒரே டைமில் உட்காந்து அந்த ஆர்ட் வந்து வரைஞ்சி முடிக்கிறாரு. அது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு சன் இருக்குது, அந்த இடத்துல ஒரு போர்ஷனில் சன் இருக்குது. அந்த சனில் வந்து அவர் வந்து வில்யூ மேரிமின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் கேர்ள் ஃப்ரெண்டான இந்தியன் ஸ்டீஃபனை போய் கூட்டிகிட்டு வந்து இதை காமிக்கிறாரு. அவங்க வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகி அந்த இருக்க விஷயத்தை பார்த்து வெளியே மேலே சொல்லிட்டு ஒரு கேட்ட உடனே எஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகுது போஸ்டிட் ப்ரொப்போசல்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது சோ ஜங்ஷன் சொல்ல போகிற ஒரு பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு வந்து அவளை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். அதாவது ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரான். அவளை வந்து அங்கேயே உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே நான் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆஃபீஸுக்கு போயிட்டு, அவனுடைய ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாக கிளாஸை வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ஐடி ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து அவன் வந்து லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ண நினைக்கிறான். எப்படின்னா, அந்த ஆஃபீஸில் இருக்க மொத்த ஃப்ளோர்லேயும் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு, குறிப்பிட்ட 4-5 floorல மட்டும் ஆஃப் பண்ணாமல் அந்த சுற்றி இருக்க கிளாஸில் வந்து ஸ்டிக்கர், அது ஒயிட் பேப்பர் கலர் பேப்பரை ஒட்டிட்டு அதில் வந்து அவருடைய லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, வில் யூ மேரிமின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே பேப்பரில் ஒட்டி. அந்த வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த அளவுக்கு யாரும் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அதை பார்த்து பயங்கரமான சர்ப்ரைஸ் ஆகி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக நம்ம பார்க்கும்போது 365 day ப்ரொப்போசல் சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது டீன் அண்ட் ஜெனிஃபர் அவங்களுடைய லவ் ப்ரொப்போசல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டீன் இருக்காரு, அவர் வந்து கிட்டத்தட்ட 365 days ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காரு. அதாவது வில் யூ மேரி மீ, வில் யூ மேரி மீன்னு சொல்லிட்டு போஸ்ட் மட்டும் கிடையாது, வீடியோவும் டெய்லியும் அவங்க வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து டெய்லியும் வில்யூ மேரிமி, வில்யூ மேரிமின்னு சொல்லிட்டு போஸ்ட் வந்து போட்டுகிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, கரெக்டாக 365 days வந்த உடனே அதேமாரி அவர் பண்ணும்போது ஒரு பீச்சில் இருக்காங்க ரெண்டு பேருமே. அந்த டைமில் ஜெனிஃபர் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் உடனே சர்ப்ரைஸ் ஆகி பயங்கரமாக ஹாப்பி ஆகிறாரு. நாலாவது நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் லவ் ப்ரொப்போசல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ரியன் அண்ட் லீசான்னு சொல்லப்படுற எங்களுடைய லவ் ப்ரொப்போசல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க ரெண்டு பேருமே ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர், அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபாரஸ்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ரியன் வந்து ஏற்கனவே பள்ளம் நோண்டி ஒரு இடத்துல வந்து ஒரு மெட்டல் உள்ளே வந்து அவருடைய லவ் ப்ரொப்போசலுக்கான ரிங்கு வந்து வச்சுருக்கா. வச்சுட்டு வந்து உள்ளே புதைச்சிட்டு அவங்க வந்து டிடெக்டிவ் அந்த இடத்துல வந்து தேடுற மாதிரியே தேடி அவருக்கு வந்து அந்த டிடெக்டிவ் வந்து காமிக்குது, இந்த இடத்துல வந்து அயன் சப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே அதை தேடும் போது அது வந்து உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே வந்து சின்ன பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே ரிங் இருக்குது. அந்த ரிங்கை காமிச்சு வில்யூ மேரிமின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க பயங்கரமான முறையில் தப்பு எஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கடைசி அஞ்சாவதாக பார்க்க போகிறது டேட்டூ லவ் ப்ரொப்போசல் சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ப்ரூக் அண்ட் பினி அவங்க ரெண்டு பேரும் லவ் ப்ரொப்போசல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரூக் இருக்காரு, அவர் வந்து எப்பவுமே அவர் உடம்பு ஃபுல்லாக டேட்டூ வந்து போட்டுகிட்டே இருப்பார். கரெக்டாக அதுவும் பினி இருக்கிற அந்த ஷாப்பில் தான். பினிக்கு வந்து அவங்க மேலே லவ் இருக்கோ இல்லையோ தெரியாது, பட் ஆனால் ப்ரூக்கு வந்து அவர் வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் ஒரு டிஃப்ரெண்டான முறையில் வந்து லவ் ப்ரொப்போசல் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி முறையில் வந்து பண்ணியிருக்காரு. ப்ரூக் இருந்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ஆர்ட் போடணும் காலில்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அந்த இடத்துல அவங்க காமிக்கும் போது அந்த இடத்துல வந்து வில்யூ மேரிமின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் வந்து வச்சிருக்காரு. எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து உடனே வினி என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நோ டிக் பண்ணியிருந்தால் அவங்களுடைய காலம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல வந்து அது அழியாமல் அப்படியே இருந்திருக்கும். பட் எஸ்ன்னு டிக் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் அளவு ப்ரொப்போஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்து ஸ்டார்ட்டாக